வணக்கம் நண்பர்களே, நிலவே வாசனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பாவங்களை போக்கும் மகா சிவராத்திரி தோன்றிய கதை, விரத முறைகள், விரதத்திற்கான பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தியை வழிபட நவராத்திரி என்னும் 9 இரவுகள் இருப்பது போல், சிவபெருமானை வழிபாடு செய்ய மகா சிவராத்திரி என்னும் ஒரு நாள் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நாளை மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையான 4 ஜாம வேளைகளில் சிவபெருமானை பூஜை செய்வது மோட்சத்தை வழங்கும் என்பது ஐதீகம். மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை முதல் கால பூஜை, இரவு 9 மணி முதல் இரவு 12 மணி வரை இரண்டாவது கால பூஜை, இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை மூன்றாம் கால பூஜை, அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை 4வது கால பூஜை. இதில் இரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை லிங்கோத்பவ காலமாகும். இதை ஞாபகப்படுத்தும் விதமாக சிவலிங்கங்களில் கற்பகிரக கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் மூர்த்தி காட்சி தருவதை பார்க்க முடியும். சிவராத்திரியை 5 வகையாக சொல்வார்கள். அது நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. மாசி மாத வளர்பிறை சதுர்தசி திதியில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று வழிபடுகிறோம். அன்றைய தினம் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் இருந்து மாலை முதல் மறுநாள் காலை வரை 4 யாமங்களிலும் ஸ்ரீ ருத்ர மகா மந்திரங்களை சொல்லி 11 திரவியங்களால், அதாவது வாசனை தைலம், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, பழச்சாறு, இளநீர், பின்னர் சுத்தமான நீர் கொண்டு அல்லது விபூதியை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் சிவபெருமானை அபிஷேகித்து வழிபடுவார்கள். மகா சிவராத்திரி பிறந்த கதை. ஒரு கிருத யுகத்தில் இந்திரன் தனது ஐராவதம் என்னும் யானை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது துர்வாச முனிவர் தனது மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார். அந்த இந்திரன் தன் கையால் வாங்காமல் தன் வாகனமாகிய ஐராவதத்தை வாங்க சொல்ல, யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி தன் காலில் போட்டு மிதித்தது. இதனால் கோபம் அடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார். அதன்படி செல்வத்தை இழந்து போன இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான். இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொரு கதையும் சொல்வார்கள். அசுரர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் தனக்கு தெரிந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரித்து அவர்களை பிழைத்து விட செய்வார். எனவே தேவர்கள் தாங்களும் இறக்காமல் இருக்க ஏதேனும் வழி உண்டா என்று பிரம்மாவிடம் கேட்டனர். அதற்காக பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க வேண்டும் என்ற யோசனையை அவர் கூறினார். அதன்படி தேவர்கள் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடலை கடைய முற்பட்டனர். ஆனால் தேவர்கள் பார்க்கடலை கடைய முடியவில்லை. எனவே துணைக்கு அசுரர்களையும் அழைத்த அவர்கள் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடைய முடிவு எடுத்தனர். அதற்காக கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் முடிவெடுத்தனர். வாசுகி பாம்பின் தலையை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்து மந்தார மலையை கொண்டு பார்க்கடலை கடைய தொடங்கினர். அப்பொழுது பல்வேறு விஷயங்கள் அதிலிருந்து தோன்றின. அதிலிருந்து ஆழகால விஷமும் தோன்றியது. அதன் சக்தியால் அனைத்து உலகங்களும் வெப்பத்தால் தாக்கப்பட்டது. இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார். உடனே பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டார். உலகத்தையே காத்தருளும் சிவனை ஆழகால விஷம் என்ன செய்து விட முடியும்? ஆனால் மயங்கி சரிவது போல் தோற்றம் கொண்டார் நீலகண்டர். இதை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமியை தாங்கள் கண் விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். தேவர்கள் அவ்வாறு சிவபெருமானை பூஜித்த அந்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரத பலன். மகா சிவராத்திரி அன்று உபவாசம் இருத்தல், அதாவது சாப்பிடாமல் இருப்பது, பூஜை செய்வது, தூங்காது இருத்தல் ஆகியவை முக்கியமானவை ஆகும். சிவராத்திரி அன்று உணவு தவிர்க்க முடியாதவர்கள் பால், பழம், வேக வைத்த பொருள் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பகலிலும் இரவிலும் தூங்காமல் இருப்பது புண்ணியத்தை தரும். சிவலிங்கத்தை பூஜிப்பது, சுவாமி கோவிலுக்கு செல்வது ஆகியவை விசேஷமாகும். 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி தொடங்கி
9 தேதி சனிக்கிழமை காலை 6 மணி வரை சிவராத்திரி தினம். அன்றைய தினம் இரவு கண் முழிப்பது மிக அவசியம். விளக்கேற்றுவது, அபிஷேக பொருட்கள் கொடுப்பது மிக புண்ணியத்தை தரும். மகா சிவராத்திரியில் சொல்ல வேண்டிய மந்திரம், அரிதிலும் அரிதான அனைவரும் ஜபிக்க வேண்டிய மோட்சத்தை தரும் சிவ பஞ்சராட்சர மகா மந்திரம் ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரத்தை நாம் சக்திக்கேற்றபடி 108 அல்லது 108 முறை மகா சிவராத்திரி அன்று ஜபிக்கலாம். மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் மகா சிவராத்திரிக்குரிய சிறப்புகளை பற்றி பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலப்பேபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.